மருளா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? VR, virtual reality. Virtual reality. ஸோ மருளா, அதுக்கு முதல்ல நீ வந்து என்னைக்காவது எக்ஸிபிஷன்லாம் போகும்போது இந்த ஜெயிண்ட் வீல்லாம் போயிருக்கியா? போயிருக்கேன். ஸோ ஜெயிண்ட் வீல்லே மேலே போயிட்டு கீழே வரும்போது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி இந்த சம்மர் டைம்ல குட்டி குட்டி எக்ஸிபிஷன்ஸ் நடக்குது. ஜெயிண்ட் வீல்ஸ் இருக்கு, அது மினி வீல்ஸ் இருக்கு, மினி ஜெயிண்ட் வீல்ஸ் இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு. ஆமா, அதெல்லாம் பண்றாங்க. ஆனா வந்து இப்ப இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் கேம்ஸ் எல்லாம் வந்துருக்குல்ல, அதுல வந்து நேத்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மாதிரி எங்க போயிருந்தோம் நேத்து? We went to uptown, like urban square போனோம். ஆமா, கிண்டில இருக்கக்கூடிய அர்பன் ஸ்கொயர்ல வந்து அப்டவுன் ஒரு இடம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை வோல்ட், ஹை வோல்ட்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஜோன் இருந்தது, கேமிங் ஜோனு. அங்கே வந்து நிறைய கிட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு எல்லாரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆமாம் ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருக்கு. அந்த வெஹிக்கிளில் உட்காந்த பிறகு நம்மளுக்கு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு முன்னால கையெல்லாம் பிடிச்சிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து சைடு சைடா மூவ் பண்ணும், தண்ணி வந்தா தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க, காலில் நினைச்சது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 minutes எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 5 minutes எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே ரோலர் கோஸ்டர்ல போகாதவங்களுக்கு இந்த ரோலர் கோஸ்டர்ல போனா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து கிடைச்சது இல்ல? மறுபடியும் அந்த ரோலர் கோஸ்டர் போகும்போது எப்பயாவது ஒரு தடவை வந்து அந்த ஃபீல் வந்துச்சா? கொஞ்சம் மேல போயிட்டு டக்குனு கீழே வரும்போது இதுல என்னன்னாங்க, நிறைய சாப்பிட்டு கிப்டுட்டு போய் உட்காந்தீங்கன்னா தேர் ஆர் சான்சஸ் கிடினஸ் இருக்கும். அது அந்த கேம் முடிஞ்சிட்டு வெளியில வரும்போது ஒரு மாதிரி தலசுத்தல் இருக்க மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஃபீல் இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. பட் நேத்து போகும்போது இந்த அல்டிமேட்டம் என்ன அது அந்த ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல? அந்த ஸ்பைடர் எல்லாம் இருந்தது. அது ரோலர் கோஸ்டர் வேகமா போகும்போது ஒரு பெரிய ஸ்பைடர் வெப்புக்குள்ள போகுது. போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் வந்து உங்க முகத்துல இப்படி உட்காரும். உண்மையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த சம்மருக்கு. நீங்க வந்து சென்னையில இல்லாட்டி எங்க விஆர் கேம்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த ரோலர் கோஸ்டர் வந்து விஆர்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல முக்கியமா ஒரு வார்னிங் என்னன்னா, இந்த பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாராவது ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கேமிங்க, அந்த விஆர் கேம, அவங்களுக்கு ஏதாவது கிடினஸ் வர மாதிரியோ இல்லாட்டி அப்நார்மல் ஆக்டிவிட்டி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தா அதை டக்குன்னு நிறுத்திடுவாங்க அந்த கேமை. ஸோ அதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பக்கத்துல இருந்து வாட்ச் பண்றாங்க. என்னடா இது சும்மா ஒரு விஆர் அந்த அந்த காகுல் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, அந்த கேஜெட்டை மாட்டிட்டு நம்ம உட்காறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் எனக்கு வந்து அல்டிமேட்டா ஃபீல் பண்ணது வந்து அந்த ஈஜிப்ட் மம்மிக்குள்ள எல்லாம் டிராவல் பண்ற மாதிரி ஒரு விஷயம். போகும்போது பெரிய பெரிய ஸ்கார்பியன்ஸ் வந்து முகத்துல அடிச்சு அடியுது, அதெல்லாம் வந்து வேற லெவல் கிரியேட் பண்றவங்க எல்லாம். அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் நேம் இருக்க மாதிரில இப்படி கீழே இறங்கி மேல போய் கிளிப்ல நின்று திரும்பும்போது நம்ம உடம்பெல்லாம் பிடிச்சி இழுக்குது. அம்மா என்ன பண்ணாங்க சொல்லு. ஊடு ஒரே சவுண்ட் இல்ல, ஃபுல்லா 5 மினிட்ஸ் கதா பட்டிருந்தாங்க. ஆனா மித்துல் வந்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. ஓவர் சீட் கீழ அதுக்கு அப்புறம் இட் இஸ் நாட் ஆல் ஸ்கேரி யூ நோ, இட்ஸ் ஜஸ்ட் மஸ்கிட்டோ, இட்ஸ் ஜஸ்ட் தட் சொல்லிட்டு ஐ லைக் நீ கண்ணை திறந்தியா இல்லையா? ஆனா உண்மையிலே ஃபன் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த விஆர் கேம்ஸில் ட்ரை பண்ணும்போது இந்த ரோலர் கோஸ்டர் அனுபவத்தை அனுபவிங்க. போகிறதுக்கு முதல்ல என்னென்னா நல்லா ஃபுல்லாக கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டு போய் ஏறி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். கொஞ்சம் எம்டி ஸ்டமக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் வராது. பட் இந்த கேம் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணணும். அது என்னென்னா அவங்க அதை ஃபீல் பண்ணி இப்போ ரோலர் கோஸ்டரில் போகும்போது நம்மளுக்கு இதுதான் ஃபிக்ஸ்டு என்வைரன்மெண்ட்டுங்கிறது தெரியும். இதில் என்னென்னா எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக கொண்டு போகிறாங்க, அதாவது ஒரு அனுபவத்தை கொடுக்குறாங்க. அது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஜோனுக்குள்ளே போகுது, திடீர்னு போனீங்கன்னா ஆமாம். ஸோ வாட்டர்லாம் ஸ்பிளாஷ் பண்ணும்போது நம்ம கை காலெல்லாம் வந்து அடிக்குது. ஸோ அந்த அந்த ரோப் வந்து டக் டக்னு அடிக்குது காலில்.
தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே ஆச்சு. இதுல என்னன்னாங்க, ஒரு இப்படி இறங்கி இப்படி மேலே ஏறிட்டு ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. அங்கே நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரோலர் கோஸ்டருடைய அந்த ரயிலே இல்லை ஓகேங்களா. அப்பதான் இது கட் ஆகி ரொம்ப தூரத்தில் இருக்கு. அப்போ என்னன்னா கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் ஸ்கையில் பறக்கிறீங்க, அப்படி அப்படியே பறக்கணும் நல்லா தெரியுது. பறந்து போய் அந்த ரயில் அப்படி உக்காரும் போது அப்படி குழுவும். ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலிப்பா இதுக்கு முன்னாடி நானும் நிவ்யாக்கா போயிருந்தோம். ஸோ மித்துலன் வந்து திருப்பி அங்கே தான் ரோலர் கோஸ்டர் போயிருந்தான் பிகாஸ் யூ வாஸ் டூ ஸ்மால். நானும் நிவ்யாக்கா வந்து ஒரு ஷூட்டிங் போயிருந்தோம் ஓகே. ஸோ நாங்கள் வந்து ஜாம்பி எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது, ஜாம்பி வந்து நம்மளை வந்து கடிக்கிற மாதிரி இப்படி வருது. நான் வந்து கீழே உட்காந்துட்டேன் கத்திட்டே இருந்த செம்ம பயமா இருந்தது. அப்புறம் ஜாம்பி ஷூட் பண்ணியா? ஷூட் பண்ணேன். உலகத்துக்குள்ள போகும் போது இந்த வெளி உலகத்தெல்லாம் கட் பண்ணிட்டு இன்னொரு அனுபவத்தை நம்ம குடுக்குறாங்க. என்னன்னா இப்படி திரும்பி பார்த்தா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தெரியுவாங்க. இப்படி நீங்க நேத்து உட்காந்து ரோலர் கோஸ்டர்ல போகும்போது இப்படி திரும்பினீங்கன்னா பின்னால இந்த சைடு எல்லாம் தெரியும். ஆமா एक्चुअली ஃபுல்லா டர்ன் பண்ணலாம். நாங்க என்னன்னா முக்காவாசி முன்னாலேயே அப்படியே பாத்துட்டே இருந்தோம். டர்ன் பண்ணல பின்னால. ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு VR ல வந்து ஒரு 360 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நமக்கு பின்னால நடந்து போறவங்க போறவங்க வரவங்க எல்லாம் VR உடைய அட்வான்ஸ் என்ன தெரியுமா மர்ல? ஃபியூச்சர்ல இட் இஸ் கோயிங் டு பி லைக் யூ கேன் வாட்ச் எ கிரிக்கெட் மேட்ச் ஆர் ফুটবল மேட்ச் இன் VR. வாவ். கோகுல் போட்டுட்டு நீ லைக் நீங்க ஸ்டேடியம் போக தேவையில்ல, அங்கேயே போயிட்டு. ஆமா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிளேயர்ஸ் எல்லாம் பக்கத்துல இப்படி நடந்து போவாங்க. யூ கேன் வாட்ச் பிளேயர்ஸ் வாக்கிங் லைக் ஹாய் தோனி ஹாய். அவங்க போவாங்க ஆனா நீ கையெல்லாம் கொடுக்கலாம், ஆனா அவங்க கை கொடுக்க மாட்டாங்க. பட் என்னன்னா நீங்க திரும்பினீங்கன்னா ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு. யூ கேன் ஃபீல் தட் ஸ்டேடியம் அட் யுவர் ஹோம். அதான் மேட்டர். ஸோ டெக்னாலஜி கண்டாபிடன் டெவலப் ஆகுது. அதில் இந்த என்டர்டைன்மெண்ட் பார்ட்டில் வந்து இந்த VR கேம்ஸை கொண்டு வந்து சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்குறாங்க. அதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கேமிங் ஜோன் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி இவங்க ஜாம்பி ஷூட்டிங் எடுத்துக்கலாம், நிறைய வச்சிருக்காங்க. அது வந்து பாக்ஸிங்கும் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். பாக்ஸிங் இருக்கா? அவன் மூஞ்சி உடைச்சிருவாங்க அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மருக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா சென்னையில் வந்தீங்கன்னா நீங்கள் அர்பன் ஸ்கொயரில் அது பெரிய மால்ஸ் எல்லா இடத்துலையுமே கேமிங் ஜோன்ஸில் வந்து இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆமாம். ஸோ நீங்கள் வாங்கலாம் அந்த வேற லெவல்ல இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். நிஜமாலுமே ஒரு ரோலர் கோஸ்டர்ல போறோம் போறோம் செய்யறோம் செய்யறோம் சம்பவம் செய்யறோம். ஹாவ் எ ஃபேன்டாஸ்டிக் ஹாலிடேங்க. டேக் கேர், லவ் யூ ஆல்.